வருகின்ற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தருவதை முன்னிட்டு மாபெரும் கழக ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பரமசிவ ஐயப்பன், கழக அமைப்பு செயலாளர் பால்கண்ணன், அவை தலைவர் தாழை மீரான், மாவட்ட துணைச் செயலாளர் பாஸ்கர் சகாயம், மாவட்ட பொருளாளர் ஜோதிராஜ், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அண்ணாசாமி, மாவட்ட மகளிரணி ராம்சன் உமா, மாவட்ட இளைஞரணி இசக்கிமுத்து, பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் டோம்னிக், பகுதிச் செயலாளர் பாலை ரமேஷ், நெல்லை ஸ்டார் ஐயப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வருகின்ற 21ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கிறிஸ்மஸ் விழாவிற்கு வருகை தரும் டிடிவி தினகரன். நெல்லை மாநகர மாவட்ட கழகம் சார்பில் 200 வாகனங்களில் செல்வது என முடிவு. நெல்லை மாநகர மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். நெல்லை மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாநகர மாவட்ட கழகம் சார்பில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாநகர மாவட்ட கழகச் செயலாளர் எஸ் பரமசிவ ஐயப்பன், கழக அமைப்பு செயலாளர் பால்கண்ணன் ஆகியோர் தலைமையில் இக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் வருகின்ற 21ஆம் தேதி கிறிஸ்மஸ் விழாவிற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தரும் டிடிவி தினகரன் அவர்களை நெல்லை மாநகர பகுதிகளில் உற்சாக வரவேற்பு அளிப்பது, நெல்லை மாநகர பகுதியிலிருந்து சுமார் 200 வாகனங்களில் கிறிஸ்மஸ் விழாவிற்கு கலந்து கொள்வது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் மூலம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாகவும் நன்றி தெரிவித்து குக்கர் சின்னத்தை பெற்றுக் கொடுத்த கழக பேச்சாளர் டிடிவி தினகரன் அவருக்கு நன்றி தெரிவித்தும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தீவிர உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. Thank you.
திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்திற்கு வருகின்ற 21ஆம் தேதி நாகர்கோவிலே நடைபெறுகின்ற கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்வதற்காக நம்முடைய மக்கள் செல்வர் அவர்களுடைய வருகை சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அன்பு மாமா நாடை வீரான் அவர்களை தலைமை தாங்கி தருமாறு நான் முன்மொழிகிறேன். திருநெல்வேலி மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர்கள், நகரக்கழக செயலாளர், பேருந்து கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட சார்பணிகளின் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கழக அமைப்பு செயலாளர் நெல்லை மாநகர் மாவட்ட கழகத்தை மிக சிறப்பாக எங்களுக்கு நல்ல பல ஆலோசனைகளை எல்லாம் நமக்கு வழங்கி தனக்குரிய அனுபவத்தை வைத்து மிக சிறப்பாக நல்வழியிலே வழிநடத்தி செல்கின்ற கழக அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் பால்கண்ணன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அன்பு மாமா தானே வீரான் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் அன்பு சகோதரர் ஜோதிராஜ் அவர்களே, மாவட்ட கழக இணைச் செயலாளர் அன்பு சகோதரி ஜோதி சுபாஷ் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை செயலாளரும் சிறந்த வழக்கறிஞரும் நெல்லை அக்ரோ வங்கியினுடைய துணைத் தலைவருமான என் அன்பு சகோதரர் பாஸ்கர் சகாயம் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள், மாநகர் மாவட்ட கழகத்தை தாங்கி நிற்கின்ற ஆக்கமிக்க ஒன்றிய கழக செயலாளர்கள், அந்த பயணத்திலே நாகர்கோவில் வரை நீங்கள் வந்து திரும்பி உங்கள் பகுதிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். நம்மளுக்கு ரெண்டு உத்தரவு, ஒன்று வந்து சாரதைய வருகை, அதுக்கு நம்ம ஒரு வரவேற்பு கொடுக்குறோம். அதனால இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில தான் நான் கூட போன்ல இன்னைக்கு போட்டு எல்லாரையும் அழைத்து கஷ்டப்படுத்த வேண்டாம, தொலைபேசியிலேயே சொல்லி ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் ஒவ்வொரு செயலாளர்கிட்டையும் பேசி உங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து எத்தனை வாகனங்களையும் வருகிறீர்கள், அந்த வாகனங்களுடைய நம்பர்களை கேட்டு நீங்கள் தான் ஒப்படைச்சு அதை மாவட்ட நம்ம வந்து மண்டல கழக மண்டல ஆஃபீஸ்லேயும் அதை ஒப்படைக்கணும். அப்படி இன்றைய தொலைபேசியில் கேட்டபோது நான் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக 150-200 வாகனங்களில் நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியை உங்களை நம்பி
இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 9-10 மாதத்திற்கு பிறகு நம்முடைய திருநெல்வேலிக்கு வருகிறார். அவர் சாதாரணமாக வரல. நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை தந்து விட்டு அவர் இப்போது வந்து கொண்டிருக்கின்றார். தெரியும், ஆர்கே நகரில் நம்ம வெற்றி பெற்று உலகே நம்மை திரும்பி பார்க்க வைத்த அந்த புக்க சின்னம், அந்த சின்னத்தை நம்மளுக்கு பெற்று பிறந்தநாள் பரிசாக பெற்று தந்துவிட்டு இப்போது வருகிறார். எனக்கு கிடைச்ச தகவல், எனக்கு நிறைய காவல்துறையில நண்பர்கள் அவங்கெல்லாம் என்னிடத்துல தொலைபேசியில் தூசி கொண்டு இந்த மிகப்பெரிய அளவில் கிரிக்கெட்டை உதாரணம் சொன்னாங்க. நிறைய ரன் அடிப்பான்னு ஒருத்தர் எதிர்பார்த்துருப்போம், வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால்ல போல்டு பண்ண மாதிரி முதல்லயே உங்க ஆள் உங்க தலைவர் சின்னத்தை வாங்கி ஆளுங்கட்சியை காலி பண்ணார். ஐயா ஆளுங்கட்சி தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய சௌகரி நம்மளுக்கு வந்து புக்கர் சின்ன கிடைச்சது. எல்லாரும் இப்பவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்மளுடைய ஆட்சி இந்த ஏமாத்துறதுதான் இப்ப நடக்காது, என்ன என்ன போல நடக்கும் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புக்கர் சின்ன கிடைச்சதை வச்சு அப்படிப்பட்ட புக்கர் சின்னம் அது கிடைச்ச அன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு. நிச்சயம் செய்தாஞ்சி கோட்டையை இன்னொரு 3 மாதத்தில் நடக்க போகிற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று